அன்பிற்கினிய உலக சொந்தங்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு குடையின் கீழ் வந்துவிட்டது. அதாவது ஜாதி, மதம், இனம், நாடு எல்லாம் கலந்துருச்சு. இது என்னை பொறுத்தளவில் இயற்கையினுடைய மாபெரும் விளையாட்டு என்று தான் என்னை பொறுத்தளவில் நான் உணர்கின்றேன். சரி, இப்பொழுது நான் பேச வந்தது, இந்த கரோனாவில் நாம் ஒவ்வொரு நொடியும் பயந்து கொண்டிருக்கிறோம். அந்த பயம் என்ற எண்ணம் எல்லா குழந்தையிலிருந்து உலகம் முழுவதும் பரவிடுச்சு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப். அப்போ நாம் இந்த பயம், இந்த கரோனாவுக்கு இருக்கக்கூடிய மருத்துவம் கண்டுபிடிக்கப்படவில்லை, மருந்து இல்லை அப்படின்ற ஒரு பயத்தோடு நிறைய ஹேண்ட் வாஷிங், மற்ற காமனான இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது ஒரு பகுதி, இது வந்து அவுட்வேர்டாக பண்ணிகிட்ருக்குது. பட் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு இன்னும் இதுவரைக்கும் அரசாங்கம் வெளியிடாதது, நான் சொல்லுகின்றேன். அந்த பயம் ஏற்படுகிறதல்லவா, அந்த பயம் உயிர் பயம் தானே நமக்கு கான்செப்ட், வேறு என்ன. இப்போ கை போயிடும், கால் போயிடும், அடிபட்டுருச்சு அப்படின்னா ஈஸியாக. அந்த உயிர் பயத்தை எடுப்பதற்கு ஒரே ஒரு தத்துவம் தான் இருக்கிறது உலகத்திலே, எண்ணத்தை எண்ணத்தால் எரித்தால் பயம் போயிடும். அப்படின்னா எண்ணத்தை எண்ணத்தால் எரித்தால் என்ன பயம் போய்விடும், வேறு ஒன்றும் இல்லை. உயிர் பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த உயிர் பயத்தை வந்து, உயிர் பயம் என்பது என்ன, எண்ணம், ஐயோ கரோனா வந்து விடுமோ என்ற எண்ணம். அதே நேரத்துக்கு பாருங்கள், நிச்சயமாக இது இந்த இடத்துல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நிச்சயமாக எல்லோருக்கும் உயிர் ஒரு நாள் போய்விடும், சந்தேகமே இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இதை உணர்ந்து அதுவாகவா இருக்கீங்களா அப்படின்னு தெரியாது. இதுக்கு பேர் மரண வைராக்கியம் சொல்லுவாங்க, அதை பற்றி கூட இப்போ தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம், உயிர் போயிரும்ல, ரைட். அந்த உயிர் போகிறதுக்கு உள்ள நாம் ஏன் தினந்தோறும் நாம் பயந்து பயந்து உயிர் பயக்க வேண்டும், அதுக்காக தான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். கரோனாவுக்கு மருந்து இல்லை, பயம் வருது, ரைட். என்றைக்கு வேணாலும் உயிர் போகும்ல, இதை நிறையா பெரியவர்கள் அனுபவம் உள்ளவங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் என்னுடைய உணர்வுக்காக பதிவு செய்கிறேன், அந்த உயிர் போய்விடும், அதற்காக பயப்பட வேண்டாம். இப்போ முடிச்சு பாருங்கள், பயம் என்ற எண்ணம் தோன்றுகிறது, எப்பொழுது வேணாலும் உயிர் போகும்ல, அதுக்காக இப்போ பயந்துட வேணாம், அதுக்குரிய ப்ரிகாஷன்ஸ் மெஷரை எடுத்துருவோம் அப்படின்னு இருந்தால் உங்களுடைய பாடி பிரெயின் பேலன்ஸ் ஆகும். இப்போ இருக்க வேலைகளை நீங்கள் பயமில்லாமல் செஞ்சிகிட்ருக்கலாம், அது முக்கியமான விஷயம். அது வரும்போது பார்த்துக்கிறலாம், ஏன்னா அன்றைய அரசு மிகப்பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக அரசு இங்கே எடுத்திருக்காங்க, மருத்துவர்கள்லாம் எடுத்திருக்காங்க. மருத்துவர்கள் அனைவருக்கும், தமிழக அரசுக்கும், எல்லாத்துக்குமே நன்றி செலுத்தணும். யாருடைய இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கேட்க வேணாம், ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குள்ளே பயம் என்ற எண்ணம் உருவாகும். எந்த கரோனா உயிர் போய்விடுமே என்ற பயம், அந்த உயிர் பயத்தை நீக்க உயிர் எப்போ வேணாலும் போகும் இல்லையா, அதுக்காக நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று நீங்கள் இன்னொரு எண்ணத்தை போட்டால், அதான் எண்ணத்தை எண்ணத்தால் எரித்தால் பயம் போகும். மினிமம் பேலன்ஸில் இருப்பீங்க. இதனுடைய அறிவியல் உண்மையும் சொல்லிடுறேன். ஃப்யூச்சரில் இதை தொடர்ந்து பழகிக்கிட்டு இருந்தால் உயிருக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா டென்ஷனும் போயிடும். ஏன்னா பிரெயினில் நீங்கள் ஏற்றி ஏற்றி பழகிட்டிங்கன்னா எந்த மாதிரி அனாவசியமான நெகட்டிவான எண்ணங்கள்லாம் வருதோ அந்த எண்ணங்களையெல்லாம் பிரெயினே தானாகவே அட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டமாக முடிச்சிடும் அப்படின்னு நியூரோ சயின்ஸ் சொல்லுது. ஸோ இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்குது என்பது என்னுடைய எண்ணம். நன்றி, வணக்கம்.